தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1800 காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1800 காலி பணியிடங்களுக்கு இருக்குது, அதில் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் பேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 19900 ஆரம்பித்து அதிகபட்ச சேலரி மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 63200 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் தமிழகத்தில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் லைக் போடுறது ரொம்பவே ஃப்ரீ தான். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதேனும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெலிகிராமில் கூட வந்து என்கிட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், உங்களுக்கு நான் ப்ராப்பராக நான் ரிப்ளை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அண்ட் இந்த வெப்சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க், அதுக்கப்புறம் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க், இந்த ரெண்டு லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காகவும் அதே நேரத்தில் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பின்னாடி கமெண்டாக நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பேன். ரெண்டு லிங்கில் நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் நம்ம சொல்லியிருக்க ஜாபை பற்றி டீட்டெயிலாக வந்து இங்கிலீஷில் வந்து அந்த பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் படிக்கிறதுனா படித்து பார்க்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கால் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் வரும். இந்த ஆரோ மார்க் கீழே ஒரு 40 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். 40 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இந்த டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ, இந்த அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்டுக்கு நான் எப்படி போகிறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆரோ மார்க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் இந்த லிங்கை கிளிக் செய்யுங்கன்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடலாம். யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க நண்பா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்க் ஆகும், அதே நேரத்தில் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பின்னாடி கமெண்டாக நான் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க இந்த ஜாப்புக்கு இன்னும் என்ன மாதிரி முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஜாப்போட வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ட்ரேட்மேன் மேட்டுக்கு, செகண்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஃபயர்மேன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேட்மேன் மேட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்களோ அந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ட்ரேட்மேன் மேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா 1249 வேக்கன்சி வந்து இருக்குது. இதற்கான சேலரியை பேசிக்காக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 18000 ஸ்டார்ட் ஆகி 56900 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபயர்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 544 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதற்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே 19900 ஆரம்பித்து 63200 வரைக்கும் மாத சம்பளம் தர்றாங்க. ஸோ இந்த ஜாப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரீஜன் வைஸாகவும் ஸ்டேட் வைஸாகவும் வேக்கன்சிஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ எல்லா ரீஜனும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும், ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன், நார்த்தர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு பார்த்திங்கன்னா சவுத்தர்ன் ரீஜனில் தான் நம்ம வந்து வருவோம். சவுத்தர்ன் ரீஜனில் என்னென்ன ஸ்டேட் வந்து பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, தெலுங்கானா அண்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான். இந்த மூணு ஸ்டேட்டுக்கும் மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த ஃபயர்மேனுக்கு மட்டும் 111 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ட்ரேட்மேன் மேட்டை பொறுத்த வரைக்கும் 206 வேக்கன்சி இருக்குது. இப்போது ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனை வந்து பார்க்கலாம். இந்த ட்ரேட்மேன் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்கூல், அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு பார்த்திங்கன்னா உங்களால் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேட்மேன் மேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக வந்து இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் 25 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு 25 வயதிற்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடமும், ஓபிசிக்கு 3 வருடமும், பிடபிள்யூ பிடியிலேயே அன்ரிசர்வ்டுக்கு 10 வருடமும், பிடபிள்யூ பிடியிலே பார்த்திங்கன்னா ஓபிசியில் இருக்கவங்களுக்கு 13 வருடமும், பிடபிள்யூ பிடியிலே பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா
15 வருடமும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 25 வயதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸனை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஃபயர்மேனுக்கும் அதே மாதிரி தான், உங்களுக்கு 18 வயதுக்கு குறையாக இருக்கக்கூடாது, 25 வயதுக்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸேஷனை வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதற்கும் நீங்கள் ஸ்கூல் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அதாவது 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் வந்து வைப்பாங்க, அதாவது நடக்கிறது ஓடுறது வந்து வைப்பாங்க. அது நீங்கள் 6 மினிட்ஸில் 1.5 கிலோமீட்டர்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதே நேரத்தில் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வெயிட் இருக்கணும், எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து 100 செகண்ட்ஸில் வந்து முடிக்கணும் அப்படின்றது டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே நீங்கள் வந்து 40 வயதுக்கு உள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து வைப்பாங்க, இதே நேரத்தில் 40லேருந்து 45 வயதுக்கு உள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து வைப்பாங்க, 45 வயதுக்கு அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க அப்படின்றதே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு என்ன மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்து அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டும் இந்த ஜாப்புக்கு வந்து உண்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. எப்பவும் போலே தான் இங்கிலீஷ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் அது ரிலேட்டடாக தான். ஸோ உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 150 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு டோட்டல் மார்க்கை பொறிக்கும் 150 மார்க், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு ஒரு மார்க்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஹவர்ஸ் அண்ட் 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் எழுதி முடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட் இந்த சைட்டு தான். இந்த சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சென்டர் லாகின் அப்படின்றதுக்கு மேலே கேண்டிடேட் லாகின் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்றதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் பாஸ்வேர்ட், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எகைன் இந்த பேஜுக்குள்ளே வந்து வாங்க. வந்துட்டு திரும்ப இந்த சென்டர் லாகின் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ, என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ, என்ன கேப்சா கொடுத்தீங்களோ கொடுக்கணுமோ அதெல்லாம் ப்ராப்பராக கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரோ மார்க்குக்கு மேலே இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் லிங்க் கொடுத்துருப்போம் இல்லையா, இந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்புக்கு உங்கள்கிட்ட மொபைல் இல்லைனா லேப்டாப், ஸோ இதில் ரெண்டில் எது இருந்தாலுமே சரி உங்களால் வீட்டில் இருந்துக்கிட்டே மொபைல் மூலமாகவே பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 26/2/2023 சாயந்தரத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய சைட்டில் போய் நீங்கள் ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.